ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டெய்லரிங் தமிழ் டிக் இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா தலைவசமாக தையல் மிஷின் கொடுக்குற திட்டத்தை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் இப்போ இலவசமாக தையல் மிஷின் கவர்மெண்ட்டே நமக்கு கொடுக்குது அதுக்கு நம்ம ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்லை இந்த தையல் மிஷின் வாங்கும் திட்டத்துக்கு யார் யார் எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம் இப்போ இந்த தையல் மிஷின் வழங்கும் திட்ட திட்டத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அதனால் சரி உங்களுக்கும் சொல்லலாம் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறக்காக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இதை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் டெய்லரிங் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்ற கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு சேஞ்ச் அமையும் வெளியில் கிளாஸுக்கு போகாமல் வீட்லேருந்து யூடியூப் மூலமாக ஈஸியாக ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லரிங் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வைக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இலவச தையல் இலவச தையல் மிஷின் கொடுக்கும் திட்டத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அதனால் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இது நிறைய பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு யார் யார் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் இலவச தையல் மிஷின் பெறக்கு நீங்கள் பெண்களாக இருக்கணும் பெண்களோட வயது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இருபது வயதிலிருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அப்புறம் வேறு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கணவரால் கைவிடப்பட்டவங்களா இருக்கணும் அப்படி இல்லைன்னா கணவர் இழந்தவங்களாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா மே கோட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருக்கணும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் நீங்கள் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிலிட்டி தான் பெண்கள் மட்டும்தான் எலிஜிபிலிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் மட்டும்தான் ஆண்களுக்கு கிடைக்கும் மற்றபடி ஆண்களுக்கு கிடைக்காது இதுக்கு என்னென்ன தகுதின்னு பார்த்தோம்னா இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள மட்டும் இருக்கிறவங்களா இருக்கணும் கணவில் இழந்தவர்கள் அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்களாக இருக்கணும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண்களாக இருக்கணும் அதாவது பொருளாதார ரீதியில் நலிவடைந்தவர்களாக இருக்கணும் உடல் ஊனமுற்ற பெண்கள் அல்லது உடல் ஊனமுற்ற ஆண்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் இதற்கு தகுதி தேவையில்லை இதற்கு அப்ளை பண்ணுற வெப்சைட் பார்த்துடலாம் டபிள்யூ டப்ளியூ டாட் இந்தியா டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்கள் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணும் அந்த ஆஃபீஸ் என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன் மூணு ஆஃபீஸ் இருக்குது அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் வரைக்குமே இந்த திட்டம் இருந்தது நடைமுறையில் இருந்தது இந்த டைம் ஸ்பெஷலாக இன்னொன்று இது கூட சேர்த்திருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கூடவே மோட்டாரோட தர்றாங்க எப்போயுமே தையல் மிஷின் மட்டும்தான் தருவாங்க இந்த டைம் மோட்டாரோட சேர்த்து தர்றாங்க அது ரொம்பவே பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா பெண்களும் சம்பாதிக்கணும் பெண்களும் அவங்க சொந்த காலில் நிற்கணும் சொந்த உழைப்பில் வாழணும் அப்படிங்கிறக்காகவும் வீட்டில் இல்லத்தரசிகளாக நிறைய பெண்கள் இருப்பாங்க ஆனால் அவங்க அவங்க கஷ்டத்தில் தான் இருப்பாங்க ஆனால் வெளியில் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க குழந்தைகளை பார்க்குறது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம் அதனால் அவங்க இருந்தே சம்பாதிக்கணும் அப்படிங்கிறக்காக கவர்மெண்ட் இந்த திட்டத்தை கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு இந்த திட்டத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஎம் ஃப்ரீ சிலை மிஷின் யோஜனா அதாவது இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் இதுக்கு நம்ம என்னென்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணி கொடுக்கணுங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு செகண்ட் வந்து வாக்காளர் அடையாள அட்டை அதாவது ஓட் ஐடி மூணாவது வருமான சான்றிதழ் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட்டு நாலாவது மாற்றுச் சான்றிதழ் அதாவது டிசி அஞ்சாவது புகைப்படம் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறமா தையல் சான்றிதழ் அதாவது நீங்கள் டெய்லரிங் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கறக்கான சான்றிதழ் அப்புறம் ஏழாவது ஜாதிச் சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் எட்டாவதாக நம்மளுக்கு லாஸ்ட்டாக தேவைப்படுறது தகுதிச் சான்றிதழ் அதாவது நீங்கள் கணவனை இழந்த பெண்கள் அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அப்படிங்கறக்காக சான்றிதழ் அப்படி இல்லைனா நீங்கள் வறுமை கோட்டுக்கு தான் இருக்கீங்க அப்படிங்கறக்கான சான்றிதழ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உடல் ஊனமுற்றிருக்கீங்க அப்படிங்கறக்கான சான்றிதழ் இதில் நம்ம ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும் இப்போ இதெல்லாம் நீங்கள் எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா பிடிஓ ஆஃபீஸ் அதாவது தொகுதி மேம்பாட்டு அதிகாரி அல்லது மாவட்ட சமூக நல அலுவலகம் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இந்த மூணுல ஏதோ ஒரு பக்கம் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும் இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அந்த டப்ளியூடபிள்யூ டாட் இந்தியா டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போய் தான் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணி எல்லாம் தையல் மிஷின் ப்ளஸ் மோட்டாரோடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எட்டாயிரம் ரூபாய் மினிமம் எட்டாயிரம் ரூபாய் வரும் உங்களுக்கு அந்த எட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஒரு ரூபாயும் கூட செலவு செலவே இல்லாமல் எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இயந்திரத்தை உங்களுக்கு கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே தருது இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இலவச தையல் மிஷின் தேவைப்படுறவங்க இந்த எலிஜிபிலிட்டியெல்லாம் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வாங்குங்க இது அப்ளை பண்ணுறக்கு வெப்சைட் ஒன்று இருக்குது அந்த வெப்சைட்டை நான் ஸ்க்ரீன்லேயும் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா அந்த வெப்சைட்குள்ளே போய் கூட நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ ஃபார்மையும் இணைச்சி நீங்கள் அந்த ஆஃபீஸெல்லாம் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி இவ்வளோ தூரம் அலையணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி அலையணும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் ஒரு தகவல் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு சிலர் கஷ்டத்தில் இருப்பாங்க ஆனால் அவங்கனால ரொம்ப அலைஞ்சு பொரு இந்த மாதிரி சலுகைகளை பெற முடியாது அவங்களுக்காக நான் சொல்கிறேன் இது வந்து நான் கேள்விப்பட்டது தான் பட் உண்மையும் கூட இதற்குன்னு நிறைய தரகர்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லையுமே இருக்காங்க நீங்கள் விசாரித்து பாருங்கள் ஐநூறுரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அவங்களுக்கு நீங்கள் அந்த அவங்களுக்கு கேட்குற சர்டிஃபிகேட்டில் இந்த இதே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டியது இருக்காது இது இல்லீகல் தான் பட் இதுவும் நடைமுறையில் இருந்துகிட்டு தான் இருக்குது இவங்க யார் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் விசாரித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்லேயுமே இருப்பாங்க அதற்காக நான் இந்த இல்லீகல் விஷயத்தை என்கரேஜ் பண்ணலை இது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அதற்காகத்தான் இது என்ன சொல்கிறேன் இது நான் கேள்விப்பட்டது தான் ஆனால் உண்மையும் கூட அந்த மாதிரி வாங்கினவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிலிட்டியாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் இந்த மாதிரி திட்டத்துக்காக காத்துட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நீங்கள் ஷேர் பண்ணி விடுறதுனால நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த திட்டத்தை இப்போதைக்கு இந்த திட்டம் இருக்கிறது தெரியாமல் இரு நிறைய பேர்த்துக்கு இது தெரியாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு சேஞ்சாக அமையும் அதனால் மறக்காமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனல் டெய்லரிங் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெளியில் க்ளாஸுக்கு போகாமல் வீட்டிலேருந்து யூடியூப் மூலமாக ஈஸியாக ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லரிங் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடு வைக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் ஒரு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்களுக்கு தொடர் நிறைவுரைகளை கமெண்ட்டில் தெரிவிங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி பிரியா சரவணகுமார் நன்றி வணக்கம்